புகழ் அண்ணா, பாலா, சிவானி எல்லாருமே வந்திருக்காங்க. நம்மளும் இங்க தான் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எனக்கும் பிடிச்சது எல்லாமே நான் வாங்கிக்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. பெரியோர்களே, தாய்மார்களே, ராஜபாளையம் தொகுதியினுடைய வாக்காளர் பெருங்குடி மக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொறுப்பாளர்களே, கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளே, என் தாய்க்கு நிகரான சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர் பெருமக்களே, தேவேந்திரகுல சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களே, அத்தனை பேரையும் பணிவோடு கனிவோடு வணங்கி இமானுவல் சேகரன் சிலைக்கு முன்பாக இருந்து உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது, உங்களையாக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நான் இங்கே போட்டியிடுகின்றேன். ராஜபாளையம் தொகுதியினுடைய கழக நிர்வாகிகள் அனைத்து சமுதாயத்துடைய பெரியோருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த பகுதிக்கு நான் செய்திருக்கிற நல்ல சாதனைகளை, பாதாள சாக்கடை திட்டம், கூட்டுக்குண்டு திட்டம், புதிதாக பைப் லைன் அமைத்து கொண்டாடத்திலிருந்து குடிநீர் கொண்டு வருகின்ற கூட்டுக்குண்டு திட்டம், ரயில்வே மேம்பாலம், இப்போது புதிதாக தோண்டப்படுகின்ற பைப் தோண்டப்படுகின்ற தெருக்களுக்கு புதிய சாலைகள் போடுவதற்காக 40 கோடி ரூபாயிலே புதிதாக டெண்டர், இப்படி பல்வேறு பணிகளை முடித்துவிட்டுதான் நான் ராஜபாளையம் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக உங்களிடத்திலே ரெட்டலைக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கின்றேன். வாக்காள பெரியோர்களே, தாய்மார்களே, உழைக்கின்ற பாட்டாளி வர்க்கத்தைச் சேர்ந்த பெரியோர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேரையும் கரங்குப்பி கைகுப்பி நான் கேட்டுக் கொள்கிறேன். என் மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு காலம் நான் செயல்பட மாட்டேன். எந்த சமுதாயங்களையும் தூண்டிவிட்டு சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். இந்த பகுதியிலே ஆன்மீகம் தலைப்பதற்கு அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று கூடி தெய்வ வழிபாட்டோடு ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக சகோதரராக ஒற்றுமையாக உழைத்து உயர்வதற்கு நான் படிக்கல்லாக உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று கூறி இங்கே போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளையான கேபி ராஜேந்திர எனக்கு ரெட்டை சின்னத்திலே முத்திரையிட்டு என்னை வெற்றி பெற செய்யும்படி உங்களை இருகரம் கூப்பி நன்றியோடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற பால்மனம் மாறாத தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே டி ராஜேந்திர பாலகை, நமது தியாகி இமானுவல் சேகரன் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு இப்பொழுது மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றார்கள். பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேரையும் கரங்குப்பி கைகுப்பி கேட்டுக் கொள்வது, இந்த பகுதியிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக நான் போட்டியிடுகின்றேன். உங்களை நம்பி உங்கள் வீட்டு பிள்ளையாக ரெட்டை சின்னத்தில் இங்கே நான் போட்டியிடுகின்றேன். இந்த பகுதிக்கு என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வரவில்லை. நான் செய்திருக்கின்ற சாதனைகளை சொல்லி இந்த ராஜபாளையம் தொகுதிக்கு, ராஜபாளையம் நகரத்துக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் சொல்லி ஓட்டு கேட்டு வந்திருக்கின்றேன். 10 ஆண்டுகளாக நான் செவ்வாய் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அமைச்சராக 10 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றேன். என் தொகுதி மட்டுமில்லாமல் எல்லா தொகுதிகளுக்கும் நான் தேவையான பணிகளை எத்தனையோ முறை இந்த தெருவுக்கெல்லாம் வந்திருக்கின்றேன். இந்த பகுதிக்கு தேவையான பற்பல பிரச்சனைகளில் உதவி செய்திருக்கின்றேன். இந்த பகுதிக்கு தாமிரபரணி நதியிலிருந்து கொண்டா நகர பகுதியிலிருந்து கூட்டுக்குடி திட்டம் பைப் இல்லாத அந்த பதிக்கின்ற பைப்புகளை தோண்டி எடுக்கும் நேரத்தில் தெருக்கள் பாலாகி விடுகிறது. அதை சரி செய்வதற்காக 40 கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக் கொடுத்து முக்கிய தெருக்களிலே மெயின் ரோடுகள் போடப்பட்டிருக்கின்றன. குறுகிய தெருக்களிலே சிமெண்ட் சாலைகள் போடுகின்ற பணியும் நடந்துவிடும். பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். ரயில்வே மேம்பாலம் நான் தான் கொண்டு வந்தேன். 2 அரசு மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ்கள் 4 வாங்கி கொடுத்திருக்கின்றேன்.
கண் சிகிச்சை மையத்தை ஆசிரியை இங்கே நாட்டில் கொண்டு வந்திருக்கின்றேன். இதைகளெல்லாம் நான் செய்தது. சில பேர் சொல்வார்கள், போட்டோ எடுத்துக்கொண்டு நான் செய்தான் சொல்வார்கள். அவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள், என்ன செய்ய போறது தெரியாது. பேப்பர்ல வந்த உடனே அவர்கள் போய் போட்டோ எடுப்பார்கள். இங்கே ரோடு போடுவதற்கு நான் பூமி பூஜை போட வந்தேன், பைப் லைன் சொன்னதற்கு நான் பூமி பூஜை போட வந்தேன், ரயில்வே மேம்பா வாய்ப்பதற்கு நான் பூமி பூஜை போட வந்தேன், பாதாள சாக்கிரத்திற்கு தொடங்கி வைக்க நான் பூமி பூஜை போட வந்தேன். எல்லாத்தையும் அடிக்கல் நாட்டுவதற்கு நான் தான் வந்திருக்கின்றேன். ராஜபாளையம் நகராட்சி என்பது மிகப்பெரிய நகராட்சி. தேவேந்திரவர சமுதாயம், தேவர் சமுதாயம், நாடார் சமுதாயம், விஸ்வகர்ம சமுதாயம், பிள்ளைவான் சமுதாயம், யாதவ் சாலியர் சமுதாயம், நெசவுத்தில் செய்கின்ற சாலியர் சமுதாயம், ராஜுக்கள் என்று அழைக்கப்படுகின்ற ராஜாக்கள், ராஜுக்கள் சமுதாயம், இப்படி பல்வேறு சமுதாயங்கள் இணைந்து அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்ற ஒரு புண்ணிய பூமி ராஜபாளையம் தொகுதி. நான் இறை நம்பிக்கையிலே அதிக நாட்டம் கொண்டவன், கோயில்களுக்கு அதிகமாக செல்லக்கூடியவன். கிடங்களை விட ராஜபாளையம் பகுதி கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் வாழ்கின்ற பகுதியாக இருக்கிறது. ஆகவே தான் நீ ஏன் சொந்த தொகுதியில் நிற்கவில்லை என்று கேட்டார்கள். என் சொந்தக்காரர் தொகுதி ராஜபாளையம் தொகுதி. ஆகவே ராஜபாளையத்தில் நான் போட்டியிடுகின்றேன். ராஜபாளையத்தில் எனக்கு விவசாய இடம் இருக்கிறது, வீடு இருக்கிறது. வாரத்தில் இருந்தால் இங்கே வந்து நான் மக்களிடத்தில் பேசுகிற பொழுது கேட்டி நீ இங்கே வந்து நில்லுப்பா, சிவகாசியில் 10 ஆண்டுகளாக பணியாற்றி அந்த நகராட்சிக்கு எத்தனையோ செய்திருக்கிறார், அந்த தொகுதிக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கிறார், அங்கே உனக்கு வேண்டிய ஒருத்தரை நிப்பாட்டி ஜெயிக்கவை, எங்கள் பகுதிக்கு ராஜபாளையம் தொகுதிக்கு நீ சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும், ஒரு அமைச்சர் இங்கே வந்து போட்டியிட்டு அமைச்சராக வெற்றி பெற்றார் என்ற வரலாற்றை நாங்கள் உருவாக்குகிறோம், எங்கள் பகுதிக்கு நிறைய விஷயம் தேவைப்படுகிறது, சின்ன சின்ன சாலைகள் எல்லாம் இன்னும் குண்டு குழியமாக இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்ய வேண்டும், என்னதான் நீ செய்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் சொன்னால் ஒரு தாய் வீடாக நினைத்து நீ செயல்படுவாய். ஆகவே இங்கே போட்டியிடு என்று என்னிடத்தில் 63 மனுக்கள் ராஜபாளையம் தொகுதியிலிருந்து அண்ணாதவர முன்னேற்ற தலைக்கழகத்தில் நான் போட்டியிட வேண்டும் என்று கொடுத்திருக்கின்றார்கள் கட்சி நிர்வாகிகள். அது மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்துடைய பெரியோர்களும் நான் இங்கே போட்டியிட வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் நேரிலே சொன்னார்கள். அவருடைய விருப்பத்தை ஏற்று, அவருடைய அன்புக்கு வேண்டுகோளை ஏற்று ராஜபாளையம் தொகுதியிலே நான் போட்டியிடுகின்றேன். உங்களை நம்பி, உங்களுடைய வாக்குகளை நம்பி 2 லட்சத்திலே போட்டியிடுகின்றேன். என்னை 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் கே டி ராஜேந்திர பாலாஜி என்னை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக ஒரு பெரியவர் எங்க காட்டில் வளைஞ்ச கொடிக்காய் சொல்லி நிறைய கொடிக்காய் வந்து கொடுத்தாரு. நான் கார்ல வந்து உட்கார்ந்து போய் கொடிக்காய் கூட தின்னு போட்டேன். இப்ப கொடிக்காய் தின்னதுனால கொடிக்காய் தின்னா தாகம் எடுக்குமா நிறைய, எனக்கு விஷயம் தெரியாம தின்னு போட்டேன், இவ்வளவு கொடிக்காய் தின்னு போட்டேன், அது தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால நல்லது, நான் கொடிக்காய் சாப்பிட நல்லது. ஏன்னா அது ஒரு விவசாயி வந்து கொடுத்தாரு, கார டீ சாப்பிட பார்த்தேன், ஐயா இந்த கொடிக்காய் சாப்பிடுங்க நல்லா இருந்து கொடுத்துட்டு போனாரு, வாங்கி சாப்பிட்டா ருசியாவா இருந்துச்சு, நிறைய சாப்பிட்டேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆகவே உங்களை நம்பி போட்டிடுகின்றேன். ராஜபாளையம் தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் நிறைய இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, சாலைகள், சிமெண்ட் சாலைகள், குறுக்கு சாலைகள், குடிநீர் பிரச்சனை, இவைகளெல்லாம் தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நான் உறுதியாக எடுப்பேன். ராஜபாளையம் தொகுதியினுடைய கிராம பகுதிக்கு, யூனியன் பகுதிக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே போட்டியிடுகிறேன் என்று தெரியாத நேரத்திலே 7 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டத்தை கொண்டு வந்து முக்கூடல கூட்டு கொடுத்த வாயிலாக சேத்தூர் பேரூராட்சி, செட்டியார்குட்டி பேரூராட்சி, ராஜபாளையம் ஒன்றிய பகுதியில் கிராமங்கள் அத்தனைக்கும் தண்ணீர் பதிக்கப்பட்டு பைப் பதிக்கப்பட்டு இன்னைக்கு தாமிரபரணி தண்ணீர் வருகிறது. அதே போல் ராஜபாளையம் நகருக்கு கொண்டா நகரத்திலிருந்து ஸ்கீம் நிறைவேற்றப்பட்டு 444 கோடி ரூபாய் செலவிட ஸ்கீம் நிறைவேற்றப்பட்டு இங்கே பைப் பதிக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. உங்கள் பிரச்சனைகளுக்காக நான் போராடி செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நானே உங்களிடத்தில் வேட்பாளராக உங்களை முன்னெடுக்கிறேன். இவ்வளவு செய்துவிட்டு தான் உங்களிடத்தில் ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். ஆகிய வாக்காளர் பெருமக்களாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக கே டி ராஜேந்திர பாஜக என்னை 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் தினத்திலே வெற்றி பெற செய்து என்னை கோட்டைக்கு அனுப்புங்கள். நான் நல்ல அதிகாரமிக்க பதவி பெற்று உங்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை ராஜபாளையத்துடைய முன்னேற்றத்திற்கான பலமான ராஜபாளையத்தை நான் உருவாக்குவேன் என்று உறுதி கூறி நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான கழகமுடன் அனைவரையும் தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் நமது ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் பால்வரம் மாறாத தமிழக பால்வளத்துறை அமைச்சர் பாண்டுமிகு அமைச்சர் பெருமகனார் வேட்டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நமது புரட்சி தலைவர் பாரத நாடு போற்றும் நாடோடி மன்னன் மக்கள் போற்றும் மன்னாதி மன்னன் புரட்சி தலைவர் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் திருவள்ளூர் துணைக்கு நமது மாணவர்கள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றார்கள். மாதந்தம் 1500 ரூபாய் வழங்க இருக்கும் சின்னம் 2 இலை சின்னம் பொங்கல் பரிசாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2500 ரூபாய் வாரி வழங்கிய சின்னம் 2 இலை சின்னம் பொற்கால ஆட்சி தொடர்ந்து நடந்திட உங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை நம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய செல்ல பிள்ளை பால்மனம் மாறாத தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏ.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு